ஹட்டன் டயகம போலீஸ் பிரிவிற்குட்பட்ட டயகம சந்திரகாமம் தோட்டத்திற்கு செல்லும் பிரதான வீதி கடந்த 15 வருடங்களுக்கு மேலாக மக்கள் பாவனைக்கு உதவாமல் குன்றும் குழியுமாக காணப்படுகின்றது. அன்றாட போக்குவரத்தில் பாடசாலை மாணவர்கள் உள்ளிட்ட பலரும் அவதியுறும் நிலையை கவனத்திற்கொண்டு இந்த வீதியை புனரமைத்து தருமாறு நுவரெலியா மாவட்ட அமைச்சர்கள் மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர்களை கேட்டுக்கொள்வதாக ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட தொழிலாளர்கள் தெரிவித்தனர். இந்த நிலையிலேயே ஹட்டன் டயகம போலீஸ் பிரிவிற்கு உட்பட்ட டயகம சந்திரிகாமம் பிரதேச மக்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டமே குறிப்பிடத்தக்கது. ஏன்னா இன்னைக்கு இந்த கவர்மெண்ட் வந்து 2 வருஷம் ஆச்சு. இந்த ஓட்டு வாங்க வரும்போது ஒரு மந்திரி என்ன தோல்லே கையை போட்டு வந்தார். இந்த ரோட்டை நான் ஓட்டில் வந்துட்டேன்னா செஞ்சுட்டேன். ஒரு மந்திரி சொன்னாரு எனக்கு ஓட்ட போடும் கட்டாயம் நான் செஞ்சுட்டாரு. இப்போ இந்த மந்திரிமாரை கேட்டானா எத்தனை மந்திரிமார் வராங்க, காடு வெட்டுறாங்க, காடு வெட்டுறாங்க, பால் போசர் போகுது. அப்போ இப்படியெல்லாம் மந்திரிமார் நாங்கள் பயணம் பயணம் ஓட்டு போட்டு உருவாக்கியிருக்கோம். ஆனால் இந்த மந்திரிமாரி எங்களை கணக்கெடுக்கிறாப்புல இல்லை. எத்தனை என்ன கேட்குறோம் உங்கள்கிட்ட, ரோட்டை தான் செஞ்சு கேட்குறோம், ஏன் செஞ்சு கொடுக்க மாட்டேங்கிறீங்க? எல்லா இடத்துலையும் செஞ்சாச்சு, இங்கே இப்போ 2 வருஷம் ஆச்சு. ஜனாதிபதிக்கோ இல்லை பிரதமருக்கோ நாங்கள் இருக்கிறது தெரியாதா? ஓட்டு போடும்போது எங்களை தெரியுது. ஆனால் உங்களுக்கு ஓட்டை வாங்கின பிறகு எந்த மந்திரி இல்லை, மெஜாரிட்டியான மந்திரி இல்லை, மெஜாரிட்டி இல்லாத மந்திரி இல்லை. தயவு செஞ்சு நான் உங்கள்கிட்ட ஜனாதிபதிக்கிட்ட கேட்குறது, பிரதமர்கிட்டையும் கேட்குறது, நாங்கள் இந்த நாட்டினுடைய மந்திரிமார்கிட்ட தயவு செஞ்சு இங்கே உள்ள மந்திரிமார்கிட்ட சொல்லி எங்கள்கிட்ட பாதையை சீரமைச்சு தரும்படி கேட்டுக்கொள்கிறோம். இந்த 15 வருட காலமாக நாங்களும் இந்த ரோட்டுக்கு போராடிக்கிட்டு இருக்கோம். மந்திரிமாருக்கு ஒன்றும் தெரியல. ஓட்டு கேட்க வரக்குள்ளேயும் சொல்கிறாங்க எங்களுக்கு இந்த ரோட்டை செஞ்சு தரேன்னு சொல்லி, ஆனால் ஒருவருமே செஞ்சு கொடுக்கல. முக்கியம் ஸ்கூல் பிள்ளைங்க, பவா கிடைக்கிறவங்க, நோயாளிங்க வாகனத்துக்கு 600 ரூபா கேட்குறாங்க வீலுக்கு. அதுவும் அன்றைக்கி 5 மணி பட்டு அந்த ரோட்டில் வரமாட்டேங்கிறாங்க. எங்களுக்கு பெரிய சிரமமாக இருக்குது. அரசாங்கத்துக்கு இது தெரியாதா? மலையத்தில் உள்ள மந்திரிமாருக்கு இது தெரியாதா? இந்த ரோட்டில் எல்லாமே ஓட்டு காக்குள்ள வந்தவங்க தானே. தயவுசெய்து அரசாங்கத்திடம் நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம், இந்த ரோட்டை எங்களுக்கு சரிவர செய்து கொடுக்கும்படியாக ரோட்டை சரி பண்ணி தர சொல்லி நாங்களும் இது மாதிரி இதில் கட் பண்ணி பெண்ணை ஒரு பெண்ணை கொண்டு போயிட்டு அதில் ஒரு குழந்தை இறந்துருச்சு. இந்த ரோட்டில் போக முடியாமல் தான் இறந்துச்சு. ஏன்னா ரவிக்கு நாங்கள் வரக்குள்ள 7 மணி ஆகிட்டா வாகனம் இல்லைங்கிறாங்க, வீல்காரங்க வரமாட்டேங்கிறாங்க. நாங்கள் நடந்து வர்றோம், நடந்து வரையில் பண்டி வருது, வேற புலி வருது, அப்படி அதை பல பிரச்சனைகளை தான் நாங்களும் சந்திக்கிறோம். தயவுசெய்து இந்த அரசாங்கம் எங்களுக்கு இந்த ரோட்டை செய்து தரும்படி மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம்.